அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான செய்தி. தீபாவளி போனஸ் ஜாக்பாட் அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சி. ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான தகவல் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுபோல் நீங்கள் இன்னும் புதிய தகவல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கடந்த ஓராண்டிற்கும் மேலாகவே கொரோனா நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு சலுகைகளை தற்போது வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த ஜனவரி 2020லேருந்தே டிஏ சொல்லக்கூடிய அந்த அகவலைப்படி உயர்வை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதனை தொடர்ந்து தற்போது மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் முதல் 11% டிஏ உயர்த்தி 28% வந்து டிஏ வழங்கப்பட்டு வருது. அதே சமயம் தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜனவரி 2022லேருந்து வந்து டிஏ வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க. இது தவிர்த்து அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பல்வேறு சலுகைகள் இந்த கொரோனாவுடைய நிதி நெருக்கடி காரணமாக கடந்த ஜனவரி 2020 முதலே நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது ஓரளவுக்கு கொரோனா தொற்று கட்டுக்குள்ளே வந்ததாலும் ஓரளவுக்கு வந்துட்டு அரசாங்கத்தால் செலவுகளை சமாளிக்க முடியாத தொழில்துறை ஓரளவுக்கு மேம்பட்டிருக்கிறதாலும் தற்போது அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்குவதற்காக வந்துட்டு அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. இது தொடர்பாக வந்துட்டு அமைச்சரவை கூட்டத்திலையும் வந்துட்டு ஒப்புதல் அளிக்கப்படுறதால மத்திய அரசு ஊழியர்களும் சரி, அதுபோல் பிற மாநில அரசு ஊழியர்களும் மகிழ்ச்சி இருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தற்போது வழங்க வேண்டிய இந்த டிஏவானது வருகின்ற ஜனவரி 2022 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான முக்கியமான அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை வெளியிட்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது வந்துட்டு அரசு ஊழியர்களுடைய கடந்த ஆட்சியின் போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஊதிய உயர்வு தொடர்பானது அல்லது உயர்கல்வித் தொகுதிக்கான ஊதிய உயர்வு இந்த மாதிரி பல்வேறு சலுகைகளும் அறிவிச்சிருந்தாங்க. தற்போது இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகக்கூடிய இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு அந்த 7வது ஊதிய கமிஷனுடைய பரிந்துரைகளின்படி மத்திய அரசு ஊழியர்களுடைய குழந்தைகளினுடைய கல்வி செலவுக்காக ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 2,250 ரூபாய் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு வழங்குவாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு 2,250 ரூபாய் வீதம், ரெண்டு குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் ஒரு மாதம் பெற முடியும். இந்த சலுகை ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருந்தாங்க. ஸோ இந்த கொரோனாவுடைய நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அறிவிச்சிருந்தாங்க. தற்போது கொரோனாவுடைய தொற்று ஓரளவு குறைந்திருக்கிறதால இந்த மத்திய அரசானது சலுகைகளை வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதற்காக வந்துட்டு ஒரு கல்வியாண்டில் ஒரு குழந்தைக்கு 27,000 வீதம், இரண்டு குழந்தைகளுக்கு 54,000 வரைக்கும் பெறலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த சலுகைகள் அனைத்துமே இந்த தீபாவளிக்கு முன்னதாகவே வந்துட்டு இந்த உதவி சுய சலுகையை பெற்றுக்கொள்ளலாம், அதுவும் எந்த விதமான ஆவணங்களும் சமர்ப்பிக்க வேண்டியில்லை அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க. தற்போது உண்மையிலேயே ஒரு தீபாவளி போனஸாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு 27,000 வீதமாக, இரண்டு குழந்தைக்கு 54,000 வரைக்குமான கட்டணம், அந்த கல்வி கட்டணத்துக்கான உதவித்தொகையை இலவசமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்குறாங்க. இந்த சலுகையை வருகின்ற தீபாவளிக்குள்ளே பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாக இருக்குது. தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அந்த அதாவது குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை தொடர்பான எந்த விதமான உதவித்தொகையுமே வந்து வழங்கப்படுறதில்லை. இதுவும் ஒரு நீண்டகால கோரிக்கையாகவே இருந்துட்டு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையாகவே இருந்துட்டு வந்து, ஏன்னா ஒவ்வொரு ஊதிய கமிஷன் போது வந்துட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த பரிந்துரை பண்ணுவாங்க. அதே போல் இப்போ வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தமிழக அரசு ஊழியர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது மத்திய அரசு ஊழியரை பொறுத்த வரைக்கும் கடந்த 6வது ஊதிய குழுவின் போது 1,500 ரூபாய் ஒரு குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது, அதை உயர்த்தி தற்போது 2,250 ரூபாய் ஒரு குழந்தைக்கு வழங்கிட்டு வராங்க. இதே போல் குறைந்தபட்ச தொகையாவது தமிழக அரசு ஊழியர்கள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஊழியருக்கும் எதிர்பார்த்துட்டு வராங்க. இது தொடர்பான அறிவிப்பை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் தமிழக அரசு நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.